இன்னைக்கு வந்து ஒரு மூவியோட அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் தென் வந்து இந்த மூவிக்கு வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ நம்ம மக்கள்கிட்ட இருந்து ஸோ என்ன பெருசாக அந்த மூவியில் இருக்கு அப்படிங்கிறீங்கன்னா, அந்த மூவியோட பேர் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், கனம். எஸ், இந்த படத்தில் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் ஸோ அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான், பேஸாக வச்சு தான் இந்த படம் வந்திருக்கு. அண்ட் வந்து என்ன புதுசாக இந்த படத்தில், என்ன பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நம்ம நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் பார்த்தாச்சு, அந்த வந்து டைம் ட்ராவலே வந்து நம்ம நிறைய வந்து இப்போ சமீபத்தில் வந்து பார்த்துக்கிட்டே வரோம். இங்கிலீஷ் மூவியாகட்டும் தமிழ் மூவியாகட்டும் நிறைய டைம் ட்ராவல் நம்ம பார்த்துட்டு இருக்குமே, இதில் என்ன பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாசர் சார் தான் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து சயின்டிஸ்ட்டாக இருக்கார். ஸோ சயின்டிஸ்ட் அப்படின்னாலே வந்து நம்ம நாசர் சார் இருக்கிறத தவிர வேறு யாருக்குமே வந்து அந்த ஆக்ட் வந்து சூட் ஆகாது அப்படின்னு வந்து நான் பர்சனலாக வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த இந்த படத்தில் வந்து அவர் தான் வந்து இது பண்ணியிருக்காரு. அந்த வந்து ஷர்வானந்த், இவர் வந்து எங்கேயும் எப்போதும்க்கு அப்புறம் வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அந்த வந்து தமிழ் படத்தில் வந்து ஆக்ட் பண்ண வந்திருக்காரு. அந்த தென் வந்து ரீத்து வர்மா, ஸோ அவங்க தான் வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தென் வந்து நம்ம சதீஷ் அப்புறம் ரமேஷ் திலக் இவங்க எல்லாருமே வந்து மெயின் ரோலாக பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் தென் வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு ஆக்டர் வந்து இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் கழித்து வந்து ஒரு பெரிய கம்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அமலா மேம். ஸோ இவங்க வந்து ஆரம்பத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமான ஃபேமஸாக வந்து போயிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அமலா மேம் அப்படின்னாலே வந்து நிறைய 90s kids அப்புறம் வந்து 80s kids வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேவரட்டான ஹீரோயின் கூட சொல்லலாம். ஸோ அவங்க வந்து 30 இயர்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து திரும்ப வந்திருக்கிறதுல வந்து ரொம்பவே சந்தோஷமான விஷயம். அண்ட் தென் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு அம்மாவாக மெயின் ரோலாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சயின்ஸ் ஃபிக்ஷனில் டைம் ட்ராவலில் என்ன அப்படின்னு ஒரு அம்மாக்கும் பையனுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து பற்றி தான் வந்து இந்த டைம் ட்ராவல் மூலயமா வந்து காட்டியிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷர்வானந்த் வந்து ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு போயிட்டு என்னென்னால் நடக்குது அவர் வந்து தொலைஞ்சிடுறாரு. ஸோ எப்படிலாம் வந்து அவங்க அம்மா வந்து மிஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சூப்பரான கான்செப்ட் தான். ஸோ ட்ரெய்லர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒரு சூப்பரான ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து சொல்கிறதுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரியே தெரியுது. நீங்கள் யாரும் ட்ரெய்லர்லாம் பார்க்கல அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து கனம் ட்ரெய்லரை வந்து போய் பார்த்துருங்க. அந்த வந்து அதோட சாங்ஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அதில் வந்து ஒரு அம்மா சாங் ஒன்று இருக்குது, அது ரொம்ப சரியான வைரலாக வந்து போயிட்டு இருந்தது. அண்ட் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மாறி போச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு சூப்பரான சாங் வந்து நம்ம ஆக்டர் கார்த்திகிட்ட இருந்து கார்த்தியோட வாய்ஸில் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வந்து அந்த சாங் வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து செம்ம ரீச்சாக வந்து போயிட்டுருக்கு. அண்ட் தென் இந்த படத்துடைய டேரக்டர் யார் அப்படின்னா ஒரு டெபியூட் டேரக்டர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய நேம் என்ன அப்படின்னா ஸ்ரீ கார்த்திக். ஸோ இவர் தான் வந்து இந்த படத்துடைய டேரக்டர். ஸோ இந்த படத்து மூலயமா தான் வந்து டேரக்டராக வந்து அறிமுகமாகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் தென் வந்து இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ். ஸோ ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெபியூட் டேரக்டர்ஸ்க்கு வந்து சான்ஸ் கொடுக்குறதுல ஒரு முன்னோட்டமாக இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நிறைய டெபியூட் டேரக்டர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, நிறைய பேரை வந்து வளர்த்து விடுறதுல வந்து ட்ரீம் வாரியர்ஸ் வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் தென் வந்து நம்ம மூணு பில்லர்ஸை வந்து சொல்லிடலாம். இந்த படத்துடைய மியூசிக் டேரக்டர் யார் பார்த்திங்கன்னா ஜாக்ஸ் பிஜோ. ஸோ இவர் தான் வந்து இந்த படத்துக்கு வந்து சூப்பராக வந்து மியூசிக் வந்து கொடுத்துருக்காரு. அந்த வந்து டிஓபி அண்ட் எடிட்டிங் வந்து முக்கியமாக வந்து சொல்லி ஆகணும். ஸோ இதோடைய கேமரா ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்வலாக நம்ம லைஃப்பில் எப்படி இருக்குமோ, நம்ம பார்க்குற விஷன் வந்து எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரியே வந்து ஒரு சூப்பரான வந்து எஃபெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க நம்ம டிஓபி வந்து சுஜித் சாரங்கன். அண்ட் எடிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீஜித் சாரங்கன். ஸோ நம்ம டிஓபியும் எடிட்டருமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பிரதர்ஸாக தான் வந்து இதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இறங்கியிருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து அண்ணன் தம்பியாக வந்து இதில் வந்து வேறு லெவலில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து டிஓபி ஆகட்டும் எடிட்டிங் ஆகட்டும் ரெண்டு பேரும் வந்து கம்பைண்டாக பண்ணி ஒரு சூப்பரான அவுட்புட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து கம்மிங் செப்டம்பர் 9 அன்னைக்கு ஃப்ரைடே வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் வந்து நம்ம ஃபேமிலியோட போயிட்டு இந்த வாரத்தோடைய இந்த வீக்கெண்ட் வந்து ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒரு சூப்பர் மூவி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு கனம். ஓகே, இதே மாதிரி நிறைய நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம ஃபாஸ்ட் மெஷன்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுறேன், கமெண்ட் பண்ணுறேன், லைக் பண்ணுறேன். முக்கியமாக அதை பில் பண்ணுறீங்க. டடாவா பை.